பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி சேர்ந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கேக் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா, எக் இல்லாமல் நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோமா, அதனால் எக் இல்லாமல் செஞ்சு காமிங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி எக் இல்லாமலும் ஓவன் இல்லாமலும் வீட்லேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி கேக் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். எக்லெஸ் சாக்லேட் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: 750 கிராம் மைதா, 1 கிலோ சர்க்கரை, 250 கிராம் கோகோ பவுடர், 600 ml பால், 300 ml தயிர், 250 ml சன்ஃப்ளவர் ஆயில், பேக்கிங் பவுடர் 30 கிராம், பேக்கிங் சோடா 10 கிராம், வெனிலா எசன்ஸ் 15 ml. இப்போ நம்ம கேக்கு வந்து செய்ய போகிற பாத்திரத்தில் நம்ம ஆயில் கொஞ்சம் ஊற்றி தடவிக்கலாம். நம்ம கொஞ்சம் பெரிய கேக்காக செய்கிறனால நம்ம பெரிய பாத்திரம் எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம பட்டரும் தடவலாம், நெய் தடவிக்கலாம், அல்லது நம்ம இப்போ வந்து ஆயில் தடவி அதில் வந்து மைதா போட்டு டஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா கேக் வந்து ஒட்டாமல் வரும், இதுவும் ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு நம்ம கொஞ்சம் மைதாவை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி, கை வச்சு தேய்க்கக்கூடாது, இப்படி பண்ணோம்னாவே எல்லா பக்கமும் ஒட்டிக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல கூட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து கேக் ஒட்டாமல் வரும். நம்ம கேக் செய்யறதுக்கு நம்ம இந்த பாத்திரம் எடுத்திருக்கோம். இது ஸ்டீல் பாத்திரம் தான். நம்ம ஏற்கனவே 2 முறை 3 முறை இதில் கேக் செஞ்சாச்சு, அதனால தான் வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்குது. ஸ்டீல் பாத்திரங்கள்னால இந்த கலர் வந்திருக்கு. இதே வந்து இண்டோலியம்னா அந்த கலர் வராது. அது இல்லாமல் கேக் ட்ரேவெலாம் வந்து இந்த கலர் மாறாது. நம்ம அதிகமாக செய்கிறனால எனக்கு ரவுண்ட் பாத்திரம் அகலமாக வேணும்னு இதில் எடுத்திருக்கேன். இதே பாத்திரத்தில் தான் இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். அதனால் இந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டு எண்ணெய் எல்லாம் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு, மைதா மாவு சேர்த்து கொஞ்சம் டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம கேக் இது ஊற்றும்போது ஒட்டாமல் வரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதில் இது உள்ளேயே இந்த அளவுக்கு பட்டர் பேப்பர் போட்டுட்டு நீங்கள் நெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அல்லது பட்டர் இருந்தாலும் சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஆயில் சேர்த்து நம்ம வந்து கிரீஸ் பண்ணி போகிறோம். ஃபஸ்ட்டு கேக் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கணும், ஸ்டீம் பண்ணிக்கணும். இதே ஓவனாக இருந்தாலும் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும், பாத்திரமாக இருந்தாலும் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். அதனால் இது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் உப்பு போட்டு வச்சுருக்குறோம். நம்ம ஏற்கனவே இது கேக்குக்கு யூஸ் பண்ண உப்பு, அதனால் இந்த மாதிரி கலர் இருக்குது. இந்த உப்பை வந்து நல்லா பரப்பிட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த கேக்கு இதெல்லாம் பண்ணுறதா அடிகனமான பாத்திரம் வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த உப்பெல்லாம் போடும்போது ஓட்டையாகாமல் இருக்கும். அடிகனமான பாத்திரம் தான் நம்ம வைக்கணும். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா கூட எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது பேக்கிங் பவுடர், அதுக்கடுத்தது பேக்கிங் சோடா. இதனால சேர்த்துட்டு நல்லா ஜலித்து எடுத்துக்கணும். இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு அப்புறமேல நம்ம ஜலித்து எடுத்துக்கலாம். ஏன்னா கொக்கோ பவுடர் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அது இல்லாமல் மைதா எல்லாமே ஜலித்து தான் நம்ம எடுக்கணும். அதனால் இப்போ நாளே கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கலக்கிறதுக்காக இந்த பெரிய பாத்திரம் வச்சுருக்குறோம். அதில் வந்து ஒரு ஜல்லடை வச்சுருக்குறோம், அதில் வந்து ஜலிச்சுக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம்.
சர்க்கரையும் சர்க்கரை பவுடரும் நம்ம வந்து மைதா எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த மிக்ஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் அதுக்கடுத்தது தயிர் அதுக்கடுத்தது ஆயிலு அது கூட வெண்ணிலா எசன்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் ஒரே பக்கமாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம விஸ்கு வச்சு கலந்தோம்னாவே கட்டி இல்லாமல் வரும். இது நிறையா இருக்கிற மாவு நிறையா இருக்கிறனால கொஞ்சம் அடிக்கான கலரணும். இன்னும் கொஞ்சம் கலர் இருக்கு. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோ வரும். இப்போ நம்ம இதை ஒரு 2 தட்டு தட்டினோம்னா ஏர் பபுள்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஹீட் பண்ண பாத்திரத்தில் இந்த கேக் பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம். உப்பு மேலே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கலாம். பாத்திரம் வந்து உப்பு மேலே வைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ கேக் பாத்திரத்தை வச்சுட்டோம். அதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு மூடி வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகும். 1 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து கேக் நல்லா வெந்துருச்சுல்ல, கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ சைடெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். சைடெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு இப்படி எடுக்கலாம். பாருங்கள், இது அப்படியே வந்துருச்சு. இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பான்சியாக இருக்குது, ரொம்ப ஸ்பான்சியாக இருக்குது. நம்ம கட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம 3 கிலோ எக்லஸ் சாக்லேட் கேக் வந்து செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.